ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெஸ்க் பேப்பர் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கிளாஸ் ரூம் ஆப்புக்குள்ளே போயிட்டு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஆப் இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே கிளாஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் முடிகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி முதல்ல ஃபைல் அப்லோட் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் காட்டுது. இல்லைனா இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை ஒரு அன்சப்மிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இதுக்கு ஃபைல் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தோன்னையும் இந்த நான் டேரெக்டாக ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் காட்டினா நீங்கள் ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோன் பேருக்கு போட்டு அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் காட்டும். நீங்கள் எந்த ஃபைலில் எந்த ஃபோல்டரில் உங்கள் ஃபைலை வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே லோட் ஆகிட்டு ஃபைல் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே நான் ஒரு ஃபைல் இருந்ததுனால ரெண்டு ஃபைல் காட்டுது பாருங்கள். இதில் நம்ம ஒரு ஃபைல் கேன்சல் பண்ணிட்டு இப்போ இன்னும் ஒரு ஃபைல் மட்டும் இருக்குது ஹேண்ட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஃபைலை சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ்க்கு நாங்கள் இங்கே கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.